இறைவனின் பக்கம் திரும்புங்கள். அன்பிற்கினியவர்களே, வான்வெளி எங்கும் பறந்து திரிந்தாலும் பறவை தன் கூட்டிற்கு திரும்பி விடுகிறது. மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஓடிக் களைத்ததும் அவன் இல்லத்திற்கு திரும்பி விடுகிறான். எங்கிருந்து கிளம்பினோமோ அங்குதான் மீண்டும் திரும்ப வேண்டியிருக்கிறது. மனிதன் இறைவனிடமிருந்தே வந்தான், அவனிடமே மீண்டும் திரும்ப வேண்டியிருக்கிறது. நிச்சயம் திரும்ப வேண்டிய திசை நோக்கியே மனிதனின் கவனம் குவிந்திருக்கும். பொருள் தேடி கடல் கடந்தாலும் மனிதனுடைய எண்ணமெல்லாம் அவன் திரும்பும் ஊர் நோக்கித்தானே இருக்கிறது. அவனது தேடலும் தொடர்பும் விருப்பமும் மீண்டும் மீண்டும் வீடு நோக்கித்தானே திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதுபோல நாம் நிச்சயம் ஒரு நாள் திரும்ப வேண்டிய திசை குறித்து சிந்தித்திருக்கின்றோமா? யார் அந்த இறைவன்? எவன் உங்களை படைத்தானோ அவனே உங்கள் இறைவன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அவனே படைத்தான். அவனே வாழ்வளிக்கின்றான், வழிகாட்டுகின்றான், மரணமடைய செய்கின்றான், மீண்டும் எழுப்புகின்றான், நியாய தீர்ப்பையும் அவனே வழங்குகின்றான். இறைவனை குறித்து இறைவன் தானே சொல்ல முடியும்? ஆம், இறைவன் தன்னை குறித்து சொல்வதை கேளுங்கள். திருக்குர்ஆனின் 112 அத்தியாயத்தின் 1-4 வரையான வசனங்கள் இதனை தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஏகன். அல்லாஹ் எவரிடத்தும் எத்தேவையும் இல்லாதவன். அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே. அவன் யாருடைய சந்ததியும் இல்லை, அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை. மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இலர். இனி இறைவனின் பக்கம் திரும்புவது எப்படி? சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவன் மனிதன். நாம் யார்? எங்கிருந்து வந்தோம்? எதற்காக வந்தோம்? எங்கே செல்வோம் என்பதை சிந்தித்தாலே அவன் சீர்பெற்று விடுவான். நாம் இறைவனின் அடிமைகள். அவனிடமிருந்து வந்தோம், அவனிடமே மீண்டு செல்வோராய் இருக்கின்றோம். இறை வழிகாட்டுதல்களின்படி வாழ்ந்து இறைவன் காட்டிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நீதிமிக்க அமைதிமிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நாம் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டுமெனில் ஒரே இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும். இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த ராஜபாட்டையில் நாம் நடை போட வேண்டும். இஸ்லாம் எனும் சீரிய சித்தாந்தத்தையும் அந்த கொள்கை உலகில் ஏற்படுத்திய மாற்றங்களையும் புரட்சியையும் சீர்தூக்கி பார்ப்போம், மெய்ப்பொருள் அறிவோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.